ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பிரிட்டிஷார் காலத்தில் நடந்தது அது வந்து பல வகையிலையும் பத்தாண்டுகளுக்கு ஒருக்காக நடந்துக்கிட்டு இருந்தது அப்போ இந்த ஜாதிகள் நீ முழுமையாக சொல்லி பண்ணுவாங்க விவசாய குடிகள் பண்ணுவாங்க கடைசியாக ஜாதிவாரியாக தான் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு செய்யப்பட்டது பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஜாதிவாரி புலிவரம் தான் அதை வச்சு தான் எல்லா கமிஷன்களும் வந்து எந்த ஜாதி என்ன இதுங்கிறத முடிவு பண்ணுறாங்க கருணாதி ஆட்சிக்கு வந்ததும் வீரபாண்டி ஆர்வம் பண்ணவங்களோட பேரில் ஒரு இருபது சதவீத இடஒதுக்கீடு ஒன்று பண்ணி அதில் வந்து வன்னியர் உட்பட கல்லர் மரவர் போயர் ஒட்டர் வன்னார் நாவிதர் புயவர் தொட்டிய நாயக்கர் மீனவர் இப்படிலாம் கொஞ்சம் சமங்களை சேர்த்து இருபது சதவீத இதை கொடுத்தாப்பில்ல திருநெல்வேலில் எம்பிசியாக இருப்பாங்க உசிலம்பட்டியில் எம்பிசியாக இருப்பாங்க சென்னையில் வாழ்ந்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க முப்பத்தி ஒன்னுல எடுக்கப்பட்ட ரிப்போர்ட் அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிறகு இப்போ எதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ வந்து திமுக அதிமுக மாறி மாறி ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த இந்த காலகட்டங்கள எடுக்கவே இல்லையா கோரிக்கை வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது இடஒதுக்கீ சும கொண்டு வந்தது டாக்டர் ராமதாஸ் மட்டும்தான் பலர் எடுக்காத பல விஷயங்களை செய்திருக்கிறார் கன்னியாகுமரியில் அந்த காமராஜ் மணிமண்டபம் வர்றதுக்கு ராமதாஸ் தான் காரணம் அவசியமான முக்கியமான ஒன்று சார் இது தமிழ்நாட்டிற்கு சாதிவாரிக்க இடம் இடம்பெறதுனாலும் சரி 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 எம்பி கன்ஃபர்டை சரிங்கிற ஏக்கமும் வேதனையும் தமிழ்நாட்டில் பல ஜாதிகளுக்கு இருக்குது மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து போய் நிற்கிறாருங்க போது கூட அவர் கூட நடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்கள்லாம் தாழ்ந்த இந்த வைத்திருக்கு ஆர்எஸ்எஸ் பண்ணது ஆர்எஸ்எஸ் கொண்டது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலை அணிக்குரிய குழு நாளைக்கு வரும் ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் இரண்டு நாளைக்கு முன்பு வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் சமூக நீதிக்கு ஆபத்து வந்துவிடும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதின் அவசியம் இருக்கிறதா கடந்த காலங்களில் எப்போதெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அது யாரால் நடத்தாமல் நின்று போனது இது குறித்து பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன இது குறித்து பல சாதிகளுக்கும் அரசியல் அங்கீகாரம் பெற்றுத்தர போராடி கொண்டிருக்கும் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் சார் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் நீங்க பல நேரங்களில் உங்களுடைய எல்லா விவாதங்களையும் இதை பேசுவீங்க அதாவது அனைத்து சாதிகளுக்கும் அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க நிறைய சாதிவாரி விஷயங்கள் மக்கள் எங்கெங்க யாருக்கு அதிகமான வாக்குகள் இருக்கு எப்படியெல்லாம் அவங்க வந்து அநீதி இழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கார் வள்ளுவர் கோட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு வருகிற இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து நடத்த வேண்டும் சொல்றாரு கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் எப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அது நிறுத்தப்பட்ட காலம் இருக்கிறதா அதே மாதிரி சமூக நீதிக்கு ஆபத்து வந்துவிடும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலனான்னு சொல்கிறாங்க இதனுடைய முழு வரலாறை சொல்லுங்கள் சார் மக்களுக்கு புரியற மாதிரி அரசியல் ரீதியாக டாக்டர் ராமதாஸ் கூட எனக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் செய்த நல்ல விஷயங்களை வந்து பதிவு தான் நியாயமானதாக இருக்குன்னு கருதுறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பிரிட்டிஷார் காலத்தில் நடந்தது அது வந்து பல வகையிலையும் பத்தாண்டுகளுக்கு ஒருக்கா நடந்துக்கிட்டு இருந்தது அப்போ இந்த ஜாதிகள் நீ முழுமையாக சொல்லி பண்ணுவாங்க விவசாய குடிகள் பண்ணுவாங்க கடைசியாக ஜாதிவாரியாக தான் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு செய்யப்பட்டது பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் ரெண்டாம் உலகப் போர் இருந்ததுனால நாற்பத்தொன்னில் அது நடக்கலை அப்புறம் ஐம்பத்தொன்னில் நம்ம இந்திய குடியரசு வந்துட்டு அப்போது நெகுரு வந்து ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தினா அது நாட்டை புலவுப்படுத்தும் இந்துக்களை புல இந்துக்களை புலவப்படுத்தணும்னா நாட்டை புலவுப்படுத்துங்கிற அளவுக்கு நெகுரு வந்து அதை விரும்பலை ஆக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஜாதிவாரி புள்ளி ஓரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஜாதிவாரி புள்ளி தான் அதை வச்சு தான் எல்லா கமிஷன்களும் வந்து எந்த ஜாதி என்ன இதுங்கிறத முடிவு பண்ணுறாங்க முப்பத்தொன்றுல புள்ளி ஓரத்தில் இந்த பகுதியில் இவ்வளோ ஜாதி இருந்துங்கிற ஒரு எடுத்துக்கிட்டு அதுக்குப் பிறகு அந்த ஸ்டேட் இரியார்கேஷனில் வெளியேறின பகுதிகளை கழிச்சுக்கிட்டு இப்படி முப்பத்தொன்னில் இந்த ஜாதிக்கு இன்னைக்குள்ள தமிழ எல்லைக்குள்ள பாப்புலேஷன் என்ன அது வந்து இத்தனை வருஷத்துக்கு பிறகு எவ்வளோ வளர்ந்துருக்கும் அதுன்னு ஒரு அர்த்தமேட்ரிக் கணக்கு போட்டு அவங்க பார்க்குறாங்க இதில் என்ன பிரச்சனைன்னா சில சமூகங்களில் வந்து பர்த் ரேட் ஜாஸ்தி இருக்கும் அந்த சமூகங்களில் நாலு குழந்தைகள் இருக்கும் சில 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 குடும் குடும்பங்களில் அந்த சமூகத்திலே அப்படி தான் இருக்கும் குடும்பங்களில் சில சமூகங்களில் உள்ள குடும்பங்களில் ஒரு குழந்த ரெண்டு குழந்தையோடு நிறுத்திக்குவாங்க சில சமூகங்கள் வந்து மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்க சில சமூகங்கள் வந்து மைக்ரேட் ஆகாமல் இங்கேயே இருப்பாங்க இப்படி இதெல்லாம் கண கணக்கில் கொள்ளாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று பாப்புலேஷனை வச்சு தோராயமாக தான் சட்டநாத கமிஷனும் அம்பாசங்கர் கமிஷனும் வந்து ஜாதிவாரி மக்கள் தொகையை கணக்கிடுறாங்க அப்படி கணக்கிடும்போது அம்பாசங்கர் என்ன சொல்கிறாருன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி அம்பா அந்த அம்பாசங்கர் கமிஷனும் சட்டநாத கமிஷனும் அந்த பிசிஎம்பிசி சோகால்டு கால்டு ஓபிசியை மட்டுமே மையமாக கொண்டது அம்பாசங்கர் என்ன சொல்கிறாருன்னா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டங்கிறது எண்பத்தொம்போதுக்கு மேலே தான் வந்தது அன்றைக்கி பிற்படுத்தப்பட்டவன் தான் இருந்தது அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட்டாக வன்னியர் சமுதாயம் வந்து பதிமூணு சதவீதம் இருக்கிறதா சொல்கிறார் அம்பாசங்கர் அவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் அடுத்தபடியாக சொல்கிறார் ரெண்டாவது பெரும்பான்மை சமுதாயம்னு நாடார் சமுதாயத்தை சொல்கிறார் மூணாவது வந்து வெள்ளாள கொன்றர் சொல்கிறார் வெள்ளாள கொன்றுக்கும் நாடாருக்கும் வந்து சில ஆயிரம் வித்தியாசங்களை தான் அவர் கொடுக்கும்போது கோவைுன் போன்றவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா அம்பாசங்கர் வன்னியர் அவர் வந்து வெள்ளாள கவுண்டரு வந்து ரெண்டாவது இடம்னு சொல்கிறது வந்து பிடிக்காமல் நாடார ரெண்டாவது இடத்துல வைக்கிறாருங்கிற ஒரு கருத்தை கோவைச்செளியன் பதிவு பண்ணியிருக்கிறார் நம்ம அளவுக்கு போகல விளையாட கவுண்ட்ரு நாடாரும் ஈக்குவல் எண்ணிக்கையில் இருப்பாங்கங்கிற இதை நம்ம கருத்தில் கொள்ளலாம் இப்போ டாக்டர் ராமதாஸோட கோரிக்கை என்னென்னா அவங்க வந்து வன்னியர் பாப்புலேஷனை வந்து அவங்க இருபது பர்சென்ட்டுக்கு மேலே சொல்லி ப்ரப்போஷன் ரெஸ்ட்ரேஷனாக கேட்குறாங்க அப்போ நமக்கு என்னென்னு தெரியாத பட்சத்தில் எம்ஜிஆர் வந்து எல்லா ஜாதிகளையும் கூப்பிட்டு தமிழ்நாட்டின் பாப்புலேஷன் அன்னைக்கே இருபத்தஞ்சு கோடி ஆக்கிட்டார் அப்போ அது வந்து ராமதாஸோட போராட்டத்தை வந்து எம்ஜிஆர் வந்து மற்ற ஜாதிகளையும் கூப்பிட்டு அதை ஒரு நகைச்சுவை மாதிரியே எம்ஜிஆர் அதை ஆக்கி விட்டுட்டார் கருணாநிதி வந்து திமுகவில் உள்ள வன்னியர்களை மதிச்சு அதை நம்ம என்றைக்கும் ஒரே கருத்தை தான் சொல்ல முடியும் வீரபாண்டி ஆறுமுகம் மதராந்த ஆறுமுகம் செஞ்சி ராமச்சந்திரன் நெலிப்பன் கிருஷ்ணமூர்த்தி முட்டன் கிருஷ்ணமூர்த்தி துறைமுகம் செல்ராஜி தர்மபுரி சின்னச்சாமி பூம்புகார் சத்யசீலன் பூம்புகார் விஜயபா விஜயபாலன் மயிலாடுதுறை சத்யசீலன் ஆண்டிமனம் சிவசுப்ரமணியம் இப்படி சிதம்பரம் சரவணன் அந்த இந்த குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் இப்படி நிறைய வன்னியர்கள் வந்து திமுகவுக்குள்ளே மாவட்ட செயலாளர்களாட்டும் செஞ்சி ராமச்சந்திரன் பன்னூட்டு ராமச்சந்திரன் அந்த அந்த காலத்திலே பன்னூட் ராமச்சந்திரன் அதுக்கப்புறம் அண்ணா திமுக போயிட்டார் வன்னியர்கள் வந்து பெரிய அளவில் திமுகவுக்குள்ளே தொடர்ந்து வந்து இருந்தார் இவர் துறைமுருகன் இந்த சமூகங்களை வந்து மதித்து செயல்பட்டு இந்த சமூகத்தை மதிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து கருணாதிக்கு இருந்தனால அவர் அந்த இடஒதுக்கீடை கொடுத்தாரு எம்ஜிஆருக்கு அந்த நிர்பந்தம் இல்லை எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னா முதலியார் பிள்ளை நாயுடு ரெட்டியார் உடையார் ப்ளஸ் ஷெடியூல் காஸ்ட்னு ஒரு காஸ்ட் அலையன்ஸை போட்டுக்கிட்டு அது வெளியே தெரியாது உள்ளுக்குள்ளே போட்டுட்டு வன்னியருக்கு ஏதோ ஒன்று ரெண்டு வர வன்னியர்களை அகாமிடேட் பண்ணிட்டு எம்ஜிஆர் அந்த வெற்றி பெற்றுட்டு இருந்தார் ஸோ கருணாநிதிக்கு நிர்பந்தங்கனால் கருணாநிதி பண்ணார் அந்த கட்டத்துக்கு முன்னாடி வந்து மூப்பனார் கவர்னர் ஆட்சி இருந்தது அதில் வெங்கடகிருஷ்ணன் கமிஷன் ஒன்று மூப்பனார் போட்டிருந்தார் மூப்பனார் போடலை மூப்பனார் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருந்தார் கவர்னர் அலெக்சாண்டர் அதை போட்டார் மத்திய அரசு நம்ம மூப்பனார்னு சொல்கிறோம் மூப்பனார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தான் அவரோட இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி எடுத்து ஒரு க கவர்னர் அலெக்சாண்டர் நியமனம் பண்ணார் அந்த கமிஷன் எதுக்குன்னா ஜாதி வாரி மக்கள் தொகை கடைக்கெடுத்து வன்னியர் போராட்டத்தை பைசல் பண்ணுங்கிறது அதோட நோக்கம் கருணாதி ஆட்சிக்கு வந்ததும் வீரபாண்டி ஆரம்பம் போன்றவங்களோட வற்புறத்தனின் பேரில் ஒரு இருபது சதவீத இடஒதுக்கீடு ஒன்று பண்ணி அதில் வந்து வன்னியர் உட்பட கல்லர் மரவர் போயர் ஒட்டர் வன்னார் நாவிதர் கொயவர் தொட்டிய நாயக்கர் மீனவர் இப்படிலாம் கொஞ்சம் சமங்களை சேர்த்து இருபது சதவீதம் கொடுத்தாப்பில்ல அதுதான் இன்னைக்கு வந்து செயல்பாட்டில் இருக்குது ராமதாஸ் போராட்டத்துக்கு வந்து இந்த இருபது முப்பது இருபதுன்னு ஐம்பது பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததோட வன்னியர்கள் வந்து அதிக அளவுக்கு வர்றாங்க அது மறுக்க முடியாத உண்மை பட் அன்னைக்கு அதை ராமதாஸ் வந்து ஏற்றுக்கிடலை இப்போ ராமதாஸ் என்ன எதிர்பார்க்குறாருன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்ததுன்னா வன்னியரோட எண்ணிக்கை வந்து அவரோட கணக்குப்படி அதிகம் இருக்குது இருப்பாங்க அது தெரிய வரும்னு அவர் கணக்கிடுறாரு சரி அதே மாதிரி வந்து நாடார் சமூகம் வந்து அதில் ராமதாஸுக்கு வந்து அதில் ஆதரவு கொடுக்க போயிருக்கிறாங்க நாடாளு அமைப்பை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து ஆதரவு கொடுக்குறது பத்திரிகை செய்திகள் வந்திருக்குது அவங்களுக்கும் நாங்கள் ரெண்டாவது பெரிய சமுதாயமாக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து உரிய அரசியல் அதிகாரம் கிடைக்கலங்கிற எண்ணத்தில் அவங்களும் போயிருக்கிறாங்க இது வந்து ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா ஒரு இடஒதுக்கீடுங்கிறது வந்து லாஜிக் இல்லாமல் சும்மா இஷ்டம் போல அரசுகள்லாம் செய்ததுன்னா அது அந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு வந்து அர்த்தம் இல்லாமல் இருக்குதுன்னு கோர்ட்டு அதை அடிச்சினோன்னு சொல்கிறாப்பில் அது எண்ணிக்கை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே வந்து இது நம்ம கமிஷன் பிற்படுத்தப்பட்ட கமிஷன் வந்து அரசுக்கு வந்து ஒரு புள்ளிவரத்தை கொடுத்து அறுபத்தொம்போது சதவீதம் நியாயமானது தான் அறுபத்தொம்பது சதவீதத்துக்கு மேலே இங்கே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க எஸ்சி எல்லாம் இருக்கிறாங்க அதனால் நியாயம் தாண்டி ஒரு போட்டை கொடுத்துருக்காங்க அதில் வந்து இன்றைக்கி அந்த இடஒதுக்கீடு அந்த பிரச்சனை இல்லாமலும் போய்ட்டுருக்குது எப் எப்பாவது நீதிமன்றத்தின் மூலமாக வந்து நீங்கள் ஒரு சமதி சூறையாடல் நடக்குது இட இடஒதுக்குள்ளையே முறைப்படி நடக்கலன்னு ஏதாவது நீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பு என்ன அடிப்படையில் இது கொடுத்துட்ருக்கீங்க இன்னும் ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் அதை வந்து முறியடிக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடக்குங்கிறத ராமதாஸ் சொல்கிறாரு அது ஒரு நியாயமான கோரிக்கை தான் அதில் நாம் மறுக்க வரல பட் இதே இது வந்து நியாயமான தகுதியான ஜாதிகள் வந்து எம்பிசி பட்டியலில் நுழையதுக்கு அதை ராமதாஸ் தடுத்தார்னா அதை ஏற்றுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து வரவிடாமல் பண்ணதில் இங்கே மைக்ரேட்டான பிறமலை கல்லர் எல்லாம் எம்பிசி ஆட்டு சேக் சேர்க்கணும் அதாவது திருநெல்வேலியில் எம்பிசியாக இருப்பாங்க உசிலம்பட்டியில் எம்பிசியாக இருப்பாங்க சென்னையில் வாழ்ந்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க அதை நான் தான் ஜனார்த்தன் கமிஷனில் இன்றைக்கி கூட பார்க்கலாம் மனு கொடுத்து அதுக்கு பிறகு கருணாநிதி வந்து அவர் கூட்டணி கட்சி தலைவர் வாண்டியாருக்கு பிளான் நடத்தினார் பட் மொத மொதல் அதை கோரிக்கை வச்சு இது பண்ணேன் அதே மாதிரி ஃபெர்னாடு அண்ணன் அந்த குளச்சல் எம்எல்ஏ ப பரதவர் கிறிஸ்தவ பரதவர் சமுதாய சார்ந்தவர் அவரும் அவருக்கு சன் தமிழ்நிதி ரெண்டு நான் நானும் அவரோடு இணைந்து பரதவர்கள் பற்றிய கணக்கெல்லாம் எடுத்து அவங்கள வந்து எம்பிசியில் சேர்க்கணுங்கிற இதை கொடுத்தோம் அதையும் எம்பிசியில் சேர்த்துருக்காங்க நெல்லை மாவட்ட பரதவர்களை கேபி கந்தசாமி வந்து எிசியில் சேர்மென்னு சொன்னார் அதுக்கு துறைமுருகன் எதிர்ப்பு தெரிவித்தார் கருணாநிதி வந்து அதை அவர் ஜாதி கேட்கலையா தூத்துக்குடி திருநெல்வேலில் திமுகவுக்கு ஓட்டு வர்றதுக்குள்ள லெவலில் கேட்குறாருயா அது கொடுத்துடலாம் யா நியாயம் தான்னு கருணாநிதி அதை கொடுத்தாரு இப்படியே அந்த எம்பிசிக்குள்ள இதுலேயும் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது ராமதாஸ் சொல்கிறது வந்து நியாயம்தான் ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தினா எல்லோரும் தெரிஞ்சு போகும் அதுவும் இங்கே இதில் என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சால் அதுக்கு தக்க நம்ம வந்து சீரமைத்து யாருக்கும் பாதகம் இல்லாம செய்யலாங்கிறதுல வந்து ராமதாஸோட அந்த கோரிக்கை நியாயமானதாக தான் நான் பார்க்குறேன் இல்லை முப்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட ரிப்போர்ட் அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிறகு இப்போ எதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ வந்து திமுக அதிமுக மாறி மாறி ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த இந்த காலகட்டங்களில் எடுக்கவே இல்லையா எடுக்கவே இல்லை எந்த ஸ்டேட்லயுமே கோரிக்கை வைக்கப்பட்டதா அந்த சமயத்துல எல்லாம் கோரிக்கை வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது இடஒதுக்கீசா கொண்டு வந்து டாக்டர் ராமதாஸ் மட்டும் தான் எனக்கு தெரியல அவரே பெரியார் பெரியார் பேசியிருக்கிறார் பெரியார் இதை செயல்படுத்தணும்னு சொன்னாலும் கூட பெரியார் கருத்துக்கள்ல வந்து ஜாதியை கணக்கெடுத்து ஒவ்வொரு ஜாதிக்கும் என்ன என்ன இருக்கோ அதை கொடுத்துடணும்னு சொல்லியிருக்கிறாரு பத்து பர்சன்ட் ஒரு ஜாதி இருக்குதுன்னா அந்த ஜாதிக்கு வந்து இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பு அரசு திட்டங்களில் உள்ள நிதி ஒதுக்கீடு எல்லாத்துக்குமே பத்து பர்சன்ட் அந்த ஜாதி கொடுத்துருங்கிற மாதிரி பெரியார் வந்து ப்ரொபோஷனேட் ரெசர்வேஷன் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பெரியார் பேசியிருக்கிறாரு இதை வந்து ஒரு எடுக்கணும்னு ஒரு போராட்டம் ஒரு சின்ன ஒரு ஜாதி சங்கங்களை கூப்பிட்டு ஒரு முதலமைச்சர் கர்நாயக மனு கொடுக்கறது இந்த மாதிரி பட்டதெல்லாம் ராமதாஸ் தான் செய்தார் ஆனால் திமுக அதை செயல்படுத்தலை அதனால தான் திமுக சமூக நீதி சூறையாடலுக்கு துணை போய்ட்டுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர் நண்பர் பாலு வந்து அதை அந்த கூட்டத்துல வந்து சமநீ சூறையாடலுக்கு திமுக துணை போவதற்கு காரணம் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கு எடுக்காதுங்கிறத திமுக மேலே ஒரு குற்றம் சாட்டி இருக்கிறாரு ஆனால் கருணாதி திமுக நிறைய பண்ணிருக்குங்க நம்ம அரசாங்கம் வந்து ரீசனபிளா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிருக்கோம் சார் இதை எடுக்க ஏன் வந்து மறுத்தாங்க அது காரணம் ஏதாவது இருக்கும் இல்ல அது ஆட்சியில் இருக்கவங்களுக்கு என்னன்னா ஸ்டேட்டஸ் கோல இருக்கிறோம் ஒரு கருத்து ஒரு வாக்கெடுப்பு ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்தந்த ஜாதிகள்லாம் இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம அதிகாரத்தில் மந்திரி சபையிலையும் அதிகாரத்துலையும் கொடுத்துருக்க ஜாதிகளுக்கெல்லாம் எண்ணிக்கை குறைவு நம்ம அதிகாரம் கொடுக்காத ஜாதிகளுக்கெல்லாம் எண்ணிக்கை ஜாஸ்தின்னு தெரிஞ்சிட்டேன்னா ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஜாதிகள் வந்து சும்மா இருக்க மாட்டான் இந்த அரசியை அகற்றணும்னு உடனே அவன் போர்க்கொடி தூக்கிடுவான் ஸோ அப்போ அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது வந்து அரசியல் ரீதியாக அவங்களுக்கு வந்து பயன்படாது அப்போ நீங்க ராமதாஸுக்கு வந்து வன்னியர்கள் மிகுந்த எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு சொன்னா இன்னும் ஜாதிவேர் கணக்கெடுப்பில் ரிப்போர்ட் வந்ததுன்னா வன்னியர்கள் மத்தியில மீண்டும் புத்துணர்ச்சியும் வரும் அது ராமதாஸுக்கு ஒரு லாபமானதா இருக்கும் அதை வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து விரும்ப மாட்டாங்க ஸோ இதனால தான் ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து அதை செய்யாமல் இருக்கிறாங்க இது நம்ம இந்த ப்ரொபோஷனல் ரிசர்வேஷன் சொல்லுவோம் இல்லையா தோத்த கட்சி வந்து எண்ணிக்கை அடிப்படையில் எம்பி எம்எல்ஏ கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஜெய்த கட்சி எம்பி எண்ணிக்கை அடிக்கடியில் எம்பி எம்எல்ஏ கொடுத்தா அவங்க இருக்க எம்பிஎம் எம் எம்பிஎம்எல்ஏக்கு எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போகும் ஸோ அவங்க செய்ய மாட்டாங்க இதுதான் அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க இதை செய்ய விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இந்தியாவுக்குள்ளே ஓடாமல் இருக்குது அங்கே வந்து சித்தாராமையா வந்து குருபாஸ் ஜாஸ்தி இருப்பாங்கன்னு நினச்சி கர்நாடகாவில் எடுத்தாப்புல அதை வந்து காங்கிரஸ்லேயே இருக்கக்கூடிய லிங்காயத் சார் உக்காலிகாஸ் வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி அதுவும் வெளியிடப்படலை எது ஜ ஏன்னா என்னால் ராமதாஸோட கோரிக்கை நியாயமானதுன்னா உறுதியாக மதிக்கிறேன் அது மட்டும் இல்லை ராமதாஸ் வந்து பலர் எடுக்காத பல விஷயங்களை செய்திருக்கிறாரு உங்கள் அனுமதியோடு நான் ரெண்டு விஷயத்த நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஒன்று வந்து கன்னியாகுமரியில் அந்த காமராஜ் மணிமண்டபம் வர்றதுக்கு ராமதாஸ் தான் காரணம் கன்னியாகுமரியில் காம காமராஜ் அஸ்தி கரைக்கப்பட்ட இடத்துல மணிமண்டபம் கட்ட கோரிக்கை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தது கருணாநிதி ஒவ்வொரு தடவையும் சட்டசபையில் என்ன சொல்லுவாருன்னா கடற்கரையில் வந்து ஐநூறு மீட்டருக்கு உள்ள வந்து கட்டணம் கட்டினா கடற்கரை அழகு கெட்டுப்போன்னு மத்திய அரசு இந்திரா காந்தி பிரதமர் சொல்கிறாங்கன்னு சட்டசேவையில் அறிவிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை விட்டார் அவர் வந்து அன்னைக்கு மத்திய மத்திய அமைச்சரவையில் பாமக சார்பாக தலித் தொழில் மலை ஹெல்த் மினிஸ்ட்ரியில் இண்டிபெண்டன்ட் சார்ஜில் மினிஸ்டராக இருந்தார் அப்போ ராமதாஸ் ஒரு அறிக்கை விடுறாரு இது வந்து கன்னியாகுமரி கடற்கரையில் இயற்கை அழகு கெட்டுப்போகுங்கிற அந்த இதையும் மீறி காந்தி மண்டபம் இருக்குது விவேகானந்த மண்டபம் இருக்குது ஆனால் காமராஜ் வந்து தமிழராக இவ்வளோ சாதனைகள்லாம் செய்தவர் இந்தியாவில் மிகப்பெரிய சாதனையை செய்த காமராஜருக்கு ஒரு மணிமண்டபம்னா அதற்கு வந்து அனுமதி இல்லாமல் இருக்குது பல விதிகளுக்கு விதிவிலக்காக இருந்தவர் காமராஜர் அவருக்கு இந்த விதிக்கு இந்த சுற்றுப்புற சூழல் கடற்கரை கட்டிடம் சம்பந்தப்பட்ட விதிக்கு விதிவிலக்க அவருக்கு மண்டபம் வரணும் அந்த மண்டபம் காமராஜர் கட்டப்படவில்லை என்பதற்காக குறிப்பாக அங்குள்ள பெரும்பான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த நாடார் சமூக மக்கள் வன்முறை பாதைகளில் ஈடுபட்டு அது அது எப்படி அதை அதை இந்த காமராஜருக்கு அநீதி இழைக்கப்படுவது என்பதற்காக மற்றவர்கள் மீது கோபத்தையும் வெறுப்பையும் காட்டி வன்முறை பாதையில் ஈடுபடக்கூடாது அமைதியாக இருங்கள் நானே வந்து போராடி உங்களுக்கு அதை செயல்படுத்தி காட்டுறேன்னு ஒருவர் அறிக்கை விட்டார் ராமதாஸ் இந்த அறிக்கை விட்டதுமே மூப்பனார் வந்து ஒரு லட்சம் பேரோட நான் சிறை சொல்வேன் காமராஜ் மணிமண்டத்துக்கு அனுமதி வழங்கலன்னா நான் சிறை சொல்வேன்னு மூப்பனார் ஒன்று அறிக்கை விட்டார் இவர் அண்ணன் வைகோ வந்து அன்னைக்கு சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து சுரேஷ் பிரபு சிவசேனாக்காரர் பாஜக கூட்டணியில் இருந்தார் அவர்கிட்ட உடனே போய் இதை ரிலாக்ஸேஷன் கொடுத்து இது பண்ணுனாப்பில் கடைசியாக வந்து இள கணேசன்ஜி அவர் வந்து கோவாவில் உள்ள பாஜக மாநாட்டில் இள கணேசன் வந்து வாஜ்பாயே பார்த்து இதுக்கான அனுமதியை வாங்கி கொடுத்து இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் தான் மணிமண்டம் உண்டு கெட்டப்பட்டிருக்கு இன்னைக்கு கடம்பூர் கடம்பூர் ராஜ் வந்து அதை ஐம்பது லட்சம் ரூபாயில் மீண்டும் புதுப்பிப்போங்கிறத இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் அந்த கடற்கரையில் காமராஜர் மணிமண்டம் வர்றதுக்கு காரணம் டாக்டர் ராமதாஸ்ங்கிறது வந்து மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை அவர் அறிக்கை விட்டார் அந்த அறிக்கையில் வந்து ஒரு வன்முறை கூடாது தேவைப்பட்டால் நானும் ஆனங்கிற மாதிரி ஒரு துணி இருந்ததுனால தான் மற்றவங்க எல்லாரும் வேக வேகமாக வந்து இது வேற மாதிரி பிரச்சனை ஆயிடக்கூடாது காமராஜருக்கு இருக்கக்கூடாதான் ஆனால் தமிழ்நாட்டை சேராதவங்களுக்கெல்லாம் இருக்கலாமாங்கிற மாதிரியெல்லாம் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற அளவில் உடனே அது செயல்படுத்த செயல்படுத்தப்பட்டது அதே மாதிரி காமராஜரோட டாக்டர் ராமதாஸோட இன்னொரு விஷயம் என்னென்னா மதிய உணவு திட்டத்துக்கு அகில இந்திய அளவில் வந்து இந்தியாவில் ரெண்டு பிரதமரை தேர்ந்தெடுத்த காமராஜர் பேர் இருக்கணும்னு டாக்டர் ராமதாஸ் அறிக்கை கொடுத்திருந்தார் அந்த அறிக்கையில் தமிழகத்தில் பலரும் அதுக்கு ஆதரவு போது நரசிம்ம நரசிம்மராவும் ராமதாஸின் கோரிக்கையை நிறைவேற்ற தயார்ன்னு ராமதாஸுக்கு பதில் கொடுத்துருந்தார் அந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மணிசங்கர் ஐயர் வந்து ராஜீவ்காந்தி பேரை வைக்கணும் அதுக்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கும்போது அன்னைக்கு சோனியா காந்திக்கு வந்து ராஜீவ்காந்தி பேரை வைக்கலாங்கிற எண்ணம் இருந்தது ராஜீவ்காந்தி இறந்த பிறகு நரசிம்மராவ் பிரதமராக வந்திருந்த காலகட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து குமரியாந்த என்எஸ் செல்வன்னு தெரியாமல் அவர் ரெண்டு பேரையும் சேர்த்து காம ராஜீவ்னு வைக்கலான்னு சொன்னாப்பில்ல கடைசியில் ராமதாஸின் கோரிக்கையை ஏற்று அதை செய்ய தயாராக இருந்த நரசிம்மராவ வந்து செய்ய முடியாத அளவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரோட அந்த முடிவு வந்து ராமதாஸின் கோரிக்கை நிறைவேறதுக்கு இடர்பாடாக இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி வந்து அதிமுக எம்பி விஜயகுமார் என்பவரை அவரே கூப்பிட்டு இப்படி ஒரு இருந்திருக்குது மணி ஐயர் வந்து வந்து ராஜீவ்காந்தி பேரை சொல்லி நரசிம்ம நரசிம்மராவ் செய்ய இருந்தது வந்து இடையில கடப்பில் போடப்பட்டிருக்குது நீங்கள் இதை பேசுனீங்கன்னா உங்கள் மாநிலத்தை சேர்ந்த ஒரு தலைவர் தகுதியான தலைவருக்கு நான் செய்ய நாங்கள் செய்ய அரசு செய்ய தயாராக இருக்குன்னு சொன்னது அடிப்படையில் இன்னைக்கு ராயசபாவில் அண்ணாதிமுக எம்பி விஜயகுமார் வந்து காமராஜ் பேரை வைக்கணும்னு பேசியிருக்கிறாரு அதுக்கு வந்து இவர் வெங்கையா நாயுடு வந்து ஹீ ஷூட் பி குளோரிஃபைடுன்னு பதில் சொல்லியிருக்கிறாரு இது எனக்கு தெரிந்தவரை மோடி கிட்டே இருந்தே இது வந்ததுனால ராமதாஸோட அந்த கோரிக்கை வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியுது நான் இது என்னென்னா இந்த இந்த ரெண்டு விஷயங்கள் இல்லை ராமதாஸ் தமிழகத்தில் வந்து பல விஷயங்களை வந்து பாசிட்டிவாக எடுத்து செய்யக்கூடியவர் தான் செய்திருக்கிறாரு தமிழர்களுக்காக போராடின ஒரு தமிழ்நாட்டுக்கு தமிழருக்காக போராடின ஒரு தலைவர் ராமதாஸுங்களாம் மறுத்துற முடியாது மாறுபட்ட கருத்துக்கள் அரசியல் மனமாச்சரியங்கள் உறுப்பு உறுப்புகள் கோபதாபங்கள் நமக்கு ரிவார்ட் பண்ணலை அதுக்கு நாம் மனநீதி அடிப்படையில் செயல்படுவோம்னு சொல்கிறது வேறு அது வேறு விஷயங்கள் அது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாலும் சரி பத்தொன்பதாலும் சரி அது வேற விஷயங்கள் பட் அந்த ஒரு தலைவர் செய்த விஷயங்கள் அது நேர்மையாக அவர் செயல்படாதோ நாம் வந்து பாராட்டி தான் தேரணும் அதை நம்ம வந்து அங்கீகரித்து தான் தேரணும் இன்னைக்கு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது வந்து சமூக நீதியில் வந்து ஒரு மைல்கல் இது வந்து யாரும் செயல்படுத்தாத இதை இன்னைக்கு இன்னைக்கோ நாளைக்கோ செயல்படுத்த செயல்படுத்தப்படுமா என்றால் அதன் பெருமை வந்து டாக்டர் ராமதாஸுக்கு தான் முழு முக்கியமாக தேர்தலில் மாறுபட்ட கருத்துக்கிட்டாங்க எவ்வளோ அவசியமான முக்கியமான ஒன்று சார் இது தமிழ்நாட்டிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை இன்னைக்கு வந்து இடஒதுக்கீட்டில் வந்து ஒவ்வொரு சமூகங்களும் வந்து தங்கள் எண்ணிக்கைக்குரிய இடம் கிடைக்கலங்கிற ஒரு சமநீதி சூறையாடப்படுது எண்ணிக்கைக்குரிய இடம் கிடைக்கலங்கிறது வந்து எம்பிசியில் உள்ள சம்பவங்களுக்கு மத்தியிலையும் இருக்குது பிசியில் உள்ள சம்பவங்கள் மத்தியிலையும் இருக்குது அது ஒரு மனக்குமுறல் வந்து இருந்துகிட்டே இருக்குது அரசியல் அதிகாரம் உள்ள சமூகங்கள் வந்து தங்கள் ஜாதியை வந்து பிசி எம்பிசி பட்டியலுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டு நமக்கு கிடைக்கல நமக்கு போதுமான அரசியல் அதிகாரம் இல்லை அதனால் நம்ம இந்த புறக்கணிக்கப்படுறோம் நாம எண்ணிக்கை இருந்தோம் நமக்கு உரிய பங்கு கிடைக்கலன்னு பல சமூகங்கள் மத்தியில் இன்றைக்கி இருக்கு அந்த சம்பவங்கள்லாம் என்னையும் வந்து இருக்காங்க என்ன நம்புகிறாங்க ஏன்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு இல்லாமல் எல்லா ஜாதிக்கும் நான் போராடுவேங்கிறதுல போராடலைன்னா வாதாடுவேன் கருத்துக்களை எடுத்து முன்வைப்போங்கிறதுல அவங்க வந்து என்ன நம்புறாங்க அவங்களும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் சார் தெரியும் நாங்கள் யாதவர்கள் வந்து இவ்வளவு எண்ணிக்கை இருக்கும் சார் எங்களுக்கு எதுவுமே இல்லை எங்களோட பாதி எண்ணிக்கை இல்லாதவங்க கூட அந்த மந்திரி எம்எல்ஏக்கள் நிறைய இருக்காங்க சார் அப்போ உண்மை தெரிஞ்சுனா சார் சமூக நீதி வரும் சமூக சமூக நீதினு சும்மா பிராமணர்களை மட்டுமே ஏசிட்ருக்கிறதுல என்ன சார் அர்த்தம் இருக்காது எப்படி சார் சமூக நீதி பிராமணர்களை ஏற்றுக்கிட்டு அதில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அண்ணா காலகட்டத்தில் ஒரு தரப்பு சுவரையாடிச்சு ஜெயலலிதா காலத்த காலகட்டத்தில் ரெண்டு தரப்பு சூறையாடிச்சு அப்படி இந்த சூறையாடல் தானே சார் தொடருது நியாயமாக எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்ல சார் நீங்கள் வந்து பல ஜாதி சொல்கிறீங்க இன்னும் இதை சொல்லாத செட்டியார்கள் துளு வேளாளர்கள் நிறைய ஜாதிகள் இன்னும் இருக்குது சார் நாட்டு கவுண்டர்கள்னு ஒரு தம்பி வந்து என்கிட்ட தொடர்பு கொண்டு நாட்டு கவுண்டர்களுக்கு எண்ணிக்கை இருக்கும் சார் எங்களுக்கு நாட்டு கவுண்டர்களுக்கு வந்து உரிய அரசியல் இது கிடைக்கலங்கிறத அவரு பதிவு பண்ணுறாரு தொட்டிய நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க அப்போ இப்படி நான் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸை நான் முன்னெடுக்கிறனால எல்லா ஜாதியும் நான் என்கிட்ட நான் எந்த ஜாதிக்கும் எதிர்கு கிடையாதுங்க அதையும் நான் பதிவு பண்ணுறேன் பிராமணர் உட்பட அப்போது இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொன்னால் ஜாதிவாரி கணக்கு நடந்தால் தெரிஞ்சு போகும் ராமதாஸ் சொல்கிறது மாதிரி வன்னியர் வந்து குறவாக இருக்காங்கன்னு சொன்னால் கூட அது குறவா குறவாக இருக்கிறதுக்கும் வந்து வெளிப்பட்டு தெரிஞ்சு போகும் ராமதாஸ் சொல்கிற மாதிரி அதிகம் இருக்காங்கன்னா அதிகம் இருக்கிறதும் தெரிஞ்சு போகும் அப்போ இதில் ஒரு மூடு மந்திரமாகவே என்னென்னு தெரியாமலே பல சமூகங்கள் வந்து நம்ம ஏமாற்றப்படுறோம் ஏமாற்றப்படுறோன்ற ஒரு மன மன குமுறல்லையும் ஒரு வேதனையிலும் இந்த நாட்டில் வந்து நமக்கு இடம் இல்லையா இது எல்லாருக்குமான நாடு இல்லையா இந்த நாடு ரெண்டு மூணு ஜாதிக்கு மட்டுமல்ல நாடாங்கிற ஒரு வேதனை இருக்கும்போது அந்த வேதனையை தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் இவ்வளவு இருக்கோம் நம்ம பத்து இருக்கோம் நமக்கு எட்டு கிடச்சிருக்கா பரவாயில்ல பன்னெண்டு இன்னொருத்தர் பத்து இருக்கிறாரு பன்னெண்டு கிடச்சிருக்கா பரவாயில்ல ஆனால் நம்ம பத்து இருக்கோம் நமக்கு ரெண்டு தான் கிடச்சிருக்கு அவங்க அஞ்சு இருக்கிறாரு இருக்காங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சு கிடச்சிருக்குன்னா அது வந்து மிகப்பெரிய இடைவெளி அது வந்து சமூக ரீதியான ஒன்று சமூக நீதி அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்போங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்ததுன்னா அது விஷயம் தெரிஞ்சு போகும் இருக்கவங்க பன்னெண்டு கிடைச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கவங்க எட்டு கிடச்சிட்டாலும் அது ஒன்று பெரிய பெரிய வேறுபாடு இல்லை மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்குது மிகப்பெரிய அளவில் சமூகநீதிகள் சூறையாடப்படுது மந்திரி சபையில் இடம்பெறுறதுனாலும் சரி எம்பினாலும் சரி கன்ஃபர்டைசேஷனாலும் சரி ராஜசபா பிரபுத்தம்னாலும் சரிங்கிற ஏக்கமும் வேதனையும் தமிழ்நாட்டில் பல ஜாதிகளுக்கு இருக்குது ராமதாஸ் ஒரு பெரிய எண்ணிக்கை உள்ள ஒரு ஜாதிக்காரர் தான் அவர் இதை முன்னெடுத்திருக்கிறாரு அரசாங்கம் அவர்கிட்ட உள்ள கோரிக்கைகள் உள்ள நியாயத்தை கருத்தில் கொண்டு அதற்கான ஒரு உத்தரவை வெங்கடகிருஷ்ணன் கமிஷனை வந்து கவர்னர் அலெக்சாண்டர் போட்டது மாதிரி இப்போ உள்ள அரசு போடணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ராமதாஸும் இதை வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு குறுகிய கால இதாட்டு விட்டுட்டு போகாமல் தொடர்ந்து அதை பண்ணுனால் இது என்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தாலும் அதற்கு பெருமைக்குரியோ டாக்டர் ராமதாஸ்ங்கிறத உறுதியாக நான் உறுதியாக நான் இதில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எல்லா சமூகத்திற்கும் சமூக நீதி அடிப்படையிலான ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும்ன்றதுக்கான ஒரு போராட்டத்தை திரு ராமதாஸ் முன்னெடுத்திருக்காரு வெற்றி பெற செய்யணும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க நிச்சயமா ராமதாஸோட மாறுபட்ட கருத்து கருத்துக்கள் பல இருந்தாலும் நியாயமான கோரிக்கைக்கு என்றும் நாம் ஆதரவை கொடுக்க தயங்குவதில்லை மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்